புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சிறுமியின் உடல் பொதுமக்களின் கண்ணீர் மல்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. சிறுமியை கொன்றவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கடந்த 2ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 57 வயது விவேகானந்தன், 19 வயது கருணாஸ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சிறுமியின் உடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், புதுச்சேரி DGP சீனிவாசன், பொதுமக்கள் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். காலை 9:50 மணிக்கு சிறுமியின் வீட்டின் அருகே 500 மீட்டர் தூரத்தில் உள்ள பாப்பம்மாள் கோயில் மயானத்திற்கு சிறுமியின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோர் கண்ணீர் மல்க நீதி வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அதில் சில பெண்கள் கதறி அழுதது காண்போரை கண்கலங்கச் செய்தது. சிறுமி பயன்படுத்திய புத்தகப்பை, பொம்மை ஆகியவை உடலின் மேலே வைத்து வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஸ்பெஷல் கோர்ட், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைத்து உடனே ஒரு வாரத்திற்குள்ள அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்ய போறேன். குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். இந்த பிள்ளைய கொடூரமா பண்ணாங்க இல்லீங்களா, எல்லாம் சொன்னப்பட வேலியே பயிரும் இந்த கதையா இருக்குது. இப்போ அது போல உள்ளவங்களை உடனே ஸ்பாட்லயேங்க கொலகாரந்தாலும் சரி, கொலகாரனானாலும் சரி, பலாத்காரம் பண்ணவனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த தப்பு பண்றாங்களோ நீங்க உடனே தெரிஞ்சுக்கினா அந்த ஸ்பாட்லயே காலி பண்ணுங்க. அப்பதான் வந்து சட்டத்தை நம்ம வந்து கையில் எடுத்து செய்திருக்கோம். இதை நம்ம செய்ய வேண்டியதுல யார் செயல்படுத்தணுமோ அவங்க வந்து சரிவர செயல்படுத்தினா இது போல தவறுங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த ஏரியால இந்த மாரி சூழல் நடந்ததுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். எங்கேயோ நடக்கும் போதே நமக்கு ரொம்ப இதுவா இருக்கும். நம்ம ஏரியால நடக்கிறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவனுக்கு கண்டிப்பா தூக்கு தானே கொடுத்தே அவன் அந்த பிஞ்சு குழந்தைய அவன் என்னென்ன பண்ணிருப்பான், அதுக்கு தகுந்த மாரி அவனை சித்திரவரை பத்தி சாவடிக்கணும். இந்த நிலைமை எந்த குழந்தைக்கு வரக்கூடாது. இந்த கஞ்சா ஒழிக்கிறதுக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணியே ஆகணும். கொலை நடந்த இடத்தை DGP சீனிவாசன் நேரில் ஆய்வு செய்தார்.